வணக்கம் அன்பு நண்பர்களே ஹெட்லைன்ஸ் தொலைக்காட்சியினுடைய ஆடுகளம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கருப்பர் கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன கந்தசஷ்டி கவசத்தை இவர்கள் தவறாக சித்தரிப்பதின் காரணம் என்ன மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும் பில் பட்டனை அழுத்தி விடுங்கள் மேலும் இந்த கருப்பர் கூட்டத்தைப் பற்றி அவர் எந்த நோக்குக்கு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு விடுங்கள் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இந்து மதத்தை பற்றி சில அவதூறாக விஷயம் தெரியாதவர்கள் ரொம்ப நாளாக பேசிக்கொண்டு வருகிறார்கள் ஆனால் இப்பொழுது என்ன பிரச்சனை என்றால் கருப்பர் கூட்டம் என்ற விவரம் தெரியாத ஒரு மூடர்கள் அவர்கள் என்ன பேசிவிட்டார்கள் என்றால் கந்த சஷ்டி கவசத்தில் சில ஆபாச வரிகள் எல்லாம் வருகிறது அந்த ஆபாச வரிகளுக்கு என்ன அர்த்தம் அப்படியெல்லாம் கேட்டுவிட்டு இந்து மதத்தை வசைப்பாடி இருக்கிறார்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் இந்து மதம் என்பது தான் உண்டு தன் வேலை உண்டு பிறரை மதித்தல் பிறரை கௌரவித்தல் பிறரை மதத்தவரை சேர்ந்தவர்களை இழிவுபடுத்தாமல் இருத்தல் இஸ்லாத்தை மதிக்கக்கூடியவர்கள் கிறிஸ்துவர்களை மதிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்து மதத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் பெரியாரினுடைய கருத்தை தவறாக புரிந்து கொண்டு பெரியார் சொன்ன வார்த்தைகளை இவர்களே ஒரு அர்த்தமாக்கி கொண்டு பெரியார் இருந்த காலத்தில் எந்த இந்து கோயிலையும் பிரச்சனை வரல பெரியார் இருக்கிற பொழுது யாரையும் தன்னுடைய அறிவிற்கு அப்பாற்பட்டு அவர் தேவையில்லாமல் பேசியது கிடையாது ஆனால் பெரியார் பேரை சொல்லி இவர்கள் அடிக்கின்ற கொட்டமானது அவரையும் அசிங்கப்படுத்திவிட்டு இந்து மதத்தையும் கேவலப்படுத்தி இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பின்புலம் என்ன இந்து மதத்தை மட்டும் ஏன் இவர்கள் குறிவைக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏன் பேசவில்லை கிறிஸ்தவர்களை ஏன் பேசவில்லை அந்த அற்ப பதர்களுக்கு சில விளக்கங்கள் என்னவென்றால் தமிழ் தோன்றிய காலத்திலிருந்தே இந்து மதமானது இருக்கின்றது இந்த கருப்பர் கூட்டம் என்ன சொல்லியிருக்கிறது கந்தசஷ்டி கவசத்தில் சில வரிகள் இருக்கிறது ஆபாச வரிகள் அந்த வரிகளை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அறிவாளிகளாக இருந்தால் சொன்னால் புரிந்து கொள்வார்கள் இவர்கள் அறிவு இல்லாத காரணத்தால் எதனா ஒன்று இந்த நாட்டில் எதனா ஒரு கிளப்பி விடணும் அப்படின்னு இவங்க இருக்காங்க ஆனால் கந்தசஷ்டி கவசம் என்பது உடலுக்கும் உயிருக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு சுவாசமாக இருப்பது பில்லி சூனியம் ஏவல் பயத்தை போக்கக்கூடியது ஒவ்வொரு அங்கங்களைப் பற்றி நெற்றி கண் தாடை மூக்கு செவி விரல் தன்னுடைய அங்கங்கள் இருதயம் மார்பு ஆண்குறி நெஞ்சில் இருக்கின்ற இந்த முளைகள் இதையெல்லாம் பற்றி ஒவ்வொரு அங்கத்திற்கும் ஒவ்வொரு நோய் வரக்கூடியது அந்த நோயை இந்த வேல் காக்க அப்படி என்று கந்த கந்தசஷ்டி கவசத்தில் பாடல்கள் இருக்கிறது இந்த பாடலை பாடியவர் யார் என்று பார்த்தால் பாலதேவராயர் ரொம்ப நோயுற்றிருந்தார் அவர் அந்த பாலதேவராயர் திருச்செந்தூருக்கு சென்று தற்கொலை செய்து கொள்ளலாம் இந்த நோய் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்க போகிறார் தற்கொலை பண்ணிக்க போக சொல்ல முருகன் தோன்றி இந்த பதிகங்களை நீ பாடு அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒவ்வொரு பதிகத்தை அவர் பாடியதுதான் கந்த கந்தசஷ்டி கவசம் அந்த கந்த சஷ்டி கவசத்தில் இவர்களுக்கு என்ன இவர்களுக்கு தவறாக தெரிகிறது சேர் இலை முளைமார் திருவேல் காக்க ஒருவரி ஆண் பெண் குறிகள் அயில்வேல் காக்க இரண்டாவது வரி பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குரத்தை வல்வேல் காக்க இதில் இவர்களுக்கு என்ன தெரிய என்ன ஆபாசமாக பட்டுவிட்டது சேரிலை முளைமார் திருவேல்காக்க அந்த முளை என்று சொல்லக்கூடிய அந்த அங்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது இவர்களுக்கு அது ஆபாசமாக தெரிகிறது என்று சொல்லுகிறார்கள் நாளடைவில் அங்கே பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கிறது எல்லா டாக்டர்களுக்கும் தெரியும் அது வராதா அதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஏற்கனவே பாலதேவராயர் அந்த பதிகத்தை பாடியிருக்கார் ஆண் பெண் குறிகள் அயில்வேல் காக்க பால்வினை நோய்கள் வரும் என்று முன்பே தெரிந்து முருகபெருமான் காத்தருள வேண்டும் என்று அன்றைக்கே பாடப்பட்ட ஒரு கவசம்தான் கந்த ஷஷ்டி கவசம் ஒவ்வொரு வேலாக சொல்லப்பட்டிருக்கு வேல் என்று என்றால் என்ன கூர்மை அகலம் ஆழம் இதுதான் ஞானத்தின் குறியீடு அடையாள சின்னம் நான் இந்த அற்பர்களுக்கு கொடுக்கின்ற இந்த பதிவு அடுத்த வரி என்ன சொல்கிறான் பாலதேவராயர் என்ன சொல்கிறாரு எது தப்புன்னு இவன் சொல்கிறான் பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க அதாவது அந்த திட்டம் என்பது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உட்கா உட்காருகிற இடம் இல்லையா அது வந்து பெருவேல் காக்க அவர்களுக்கு சொல்கிறேன் ஆனல் கேன்சர்னு வருது இப்போலாம் இருக்குது வந்தவங்களுக்கு தான் வழி தெரியும் இதெல்லாம் இந்த பதிகத்தை பாடினாலே அவர் அவருக்கு உண்டான நோய்கள் அகன்றுவிடும் என்பதுதான் கந்த சஷ்டி கவசம் இதை புரிந்து கொள்ளாத இவர்கள் இதில் ஆபாசம் இருப்பதாக சொல்கிறார்கள் டாக்டரிடம் செல்கிறோம் அவரிடம் வந்து ஒரு பிரசவத்துக்கு ஒரு அம்மா போகிறாங்க அறுபது பர்சன்ட் வந்து ஆம்பளை டாக்டர் தான் இருக்கிறாங்க பிரசவம் பார்க்குறாங்க அப்போ அந்த டாக்டரை நாம் கடவுளாக பார்க்கலையா அவர்களை வழிகாட்டியாக நாம் ஒரு கடவுளாக நாம் நினைத்து கொள்ளவில்லையா ஏன் இவர்கள் இது போன்றெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை பெரிதாக ஆக்கி பல மதத்தில் இல்லாத வக்கிரகங்களா இந்து மதத்தில் இருக்கிறது நான் அதற்காக பல மதங்களை குறை சொல்லவில்லை இவர்கள் ஏன் இந்த இந்து மதத்தை மட்டும் குறை சொல்லுகிறார்கள் மக்களெல்லாம் எல்லாம் இந்து மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி பிரச்சனை செய்த பின்புதான் சில தலைவர்கள் வாய்த்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நோக்கம் என்ன இந்துக்கு பிரச்சனைனா இஸ்லாமியர் வாய் திறக்கணும் இஸ்லாமியருக்கு பிரச்சனைனா இந்துக்கள் வாய் திறக்கணும் கிறிஸ்தவனுக்கு பிரச்சனைனா இஸ்லாமியரும் இந்துக்களும் சேர்ந்து வாய்த்திறந்து போராட வேண்டும் இவர்கள் அனைவருமே ஒன்றாக இருக்கின்ற இந்த டெமோக்ரஸி மிகுந்த இந்த இந்திய திருநாட்டில் இவர்கள் அனைவரையும் பிரித்துவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் இந்து மதத்தை இழிவுபடுத்திவிட்டு இவர்கள் ஒரு ஒருபொழுதும் ஓட்டு கேட்டு வரக்கூடாது இதில் என்ன நம்மளுடைய செயல் எப்படி இருக்குன்னா யாரையும் நம்ம குறை குறை சொல்ல வேணாம் இவர்களுக்கு பதில் சொல்லி ஆகிவிட்டது யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய நாம் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவர்களை எப்படி இவர்களை எதிர்கொள்வது ஒரு அரசியல் தலைவர்களை நமக்கு ஆதாயமாக உண்மையை பேசாதவர்களை இந்த அரசியல் கட்சி தலைவர்களை என்ன செய்யலாம் என்றால் கோபப்பட வேண்டாம் அவர்களுக்கு தேவை ஆட்சி அதிகாரம் நம்மிடத்தில் இருப்பது தேர்தல் அரசியல் வாக்குரிமை அவர்களை வாக்குரிமையை கொண்டு புறக்கணிப்பதுதான் ஒரு மிக செயலாக இருக்கும் இதுதான் அனைத்து இந்துக்களும் அனைத்து இந்துக்களை விரும்புகிற முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் நினைக்கிறார்கள் எந்த அரசியல் கட்சியுமே நம்மளை வாழ வைக்க போறதில்ல நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய கடவுள் வழிபாடு கடவுள் நம்மளை எங்கே வைக்கணும்னு நினைக்கிறானோ அது மாதிரி தான் இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் தன்னுடைய முயற்சியை கொண்டு தான் உயர்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த அரசியல் கட்சியும் எந்த கூட்டமும் எந்த கருப்பர் கூட்டமும் எந்த கன்றாவி கூட்டங்களும் நம்மளை வாழ வைக்கப் போவதில்லை நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய கடவுள் முயற்சி தான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது ஆகையால் நாம் இந்த வாக்குரிமையை கொண்டு யாரெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களை புறக்கணிப்பதன் மூலம் நம்முடைய பலம் என்னவென்று இந்துக்கள் அவர்களுக்கு காட்ட வேண்டும் இதுதான் ஒரே வழியே தவிர அவர்களோடு மோதுவது அவர்களுக்கு இன்னும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இது மாதிரியெல்லாம் பேசிவிட்டால் இவர்களை கோபப்படுத்தி பிரச்சனையை ஏற்படுத்தலாம் என்று தான் நினைக்கிறார்களே தவிர அந்த தீய சக்திகள் நன்மையை இவர்கள் நினைக்கவில்லை முருகபெருமான் இவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய காலம் வந்துவிட்டது பொல்லா இடும்பனையும் அடங்கா சூரபத்மனையுமே வதைத்த முருகனுக்கு இப்பதர்கள் எம்மாத்திரம் இந்த அற்பர்களுக்கும் முருகபெருமானே பதில் சொல்வார் அவர்களின் புத்தியையும் தெளிவாக்குவார் ஓம் சரவணபவ வணக்கம்